பொதுவாகவே என் படத்தில் வந்து பாட்டுங்கெல்லாம் வந்து சரியில்லை அப்படின்னு நிறைய பேர் என்ன சொல்லினே இருப்பாங்க. பாட்டு சரியாக எடுவார்ல உனக்கு, பாட்டு நல்லா இல்லை அப்படின்னு நிறைய சொல்லினே இருப்பாங்க. நிறைய பேர் டான்ஸ் மாஸ்டர் அதே சொல்லுவாங்க, எடிட்டர் சொல்லுவார், எதுவுமே சரி பாட்டு ஒண்டி உங்களுக்கு நல்லா இல்லை கொஞ்சம் கவனப்பாங்கன்னு. அதெல்லாம் என்னடான்னு பார்த்தாக்கா அதெல்லாம் என்னுடைய ஈடுபாடு ரொம்ப அதிகமாக இருந்துருது, ரொம்ப அதிகமாக இருந்துருது. அதுதான் அது என்ன அப்படின்னு பார்த்தா அப்புறம் தான் யோசனை பண்ணேன். நான் வந்து முதல் படம் பண்ணும்போது எனக்கு வந்து லென்ஸாக தவிர வேறு எட்டு யாருன்னு தெரியாது, அது மாதிரி கொஞ்சம் பேர் தான் தெரியும். அப்போது இதே சார் சார் போய் மீட் பண்ண போனேன், அவரை தெரியாது எனக்கு. சார் நான் இது மாதிரி படம் பண்ணலான்னு, பண்ணலாம் சார் நீங்கள் தான் மியூசிக் பண்ண, அதை பண்ணிடலாம் அப்படின்னாரு. அதாவது அவ்வளோ ஈஸியாக உடனே என்னை அழைக்கப்பட்டினார். முதல்ல ஒரு டியூன் போட்டார், ஒரு டியூன் போட்டார், எனக்கு அந்த டியூன் புரியல. அது அவர் குரலில் வேறு கேட்குமா, அவர் டியூனை கேட்டால் ஏன்னா பாட்டு வந்து இது சரியாக இல்லையா. இப்போ இளவன்றது கூட காமிச்சிருந்தேண்ணா எல்லோரும் உட்காந்தேன். அப்போ அப்படி பாட்டு எனக்கும் சரியாக தெரியலையே அப்படின்னு உடனே அவர் என்ன சொன்னார், திரு ரெண்டு நாள் போனேன், போன மூணா நாள் சொன்னார், இல்லை இந்த பாட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணால் தான் தெரியும், அப்புறம் ரெக்கார்ட் பண்ணிடலாம் சார், அது 100,000 ரூபாய் செலவாகும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நல்லா இல்லைன்னு சொன்னால் கஷ்டம் அப்படின்னு. இல்லை சார் நீங்கள் சொல்கிறீங்கன்னும் போது அது மேலே நான் என்ன சார் சொல்ல முடியும், எனக்கு ஓகே சார் அப்படின்னு டியூனை ஓகே சொன்னேன். அப்போ அவர் டியூன் அது அது நான் வந்து என்னோடய ஈடுபாடு இல்லை அதில். அதுக்கப்புறம் வந்து கவிஞர் வைரமுத்தவர்கிட்ட போனேன், இப்போ இந்த டியூனை கொடுத்து பாட்டு போட அவர் ஒரு பாட்டு சொன்னார், காதல் வந்தால் சொல்லி நான் புவியோடு வந்தால் வருகிறேன். அது அநேகமாக தமிழ் சினிமா பாடல்கள் மிக முக்கிய, ரொம்ப நான் ரசிக்கும் பாட்டு, மிக மிக முக்கியமான பாட்டாக அது வந்தது. ஏன்னா என் ஈடுபாடு இல்லை அதில், அதுதான் முக்கியமானது. ஏன்னா கவிஞர் இப்படி ஏறினோன்னா எனக்கு வந்து என் கூட கல்யாணம் பூலோகம் படத்தோட டைரக்டர் அவர் என்னோடய அசிஸ்டண்ட் வந்து என்ன சார் இவர் இப்படி எழுதியிருக்கிறாரு. ஏன்னா படத்தில் வந்து கதாநாயகன் என்ன சொல்கிறான், காதலுக்காகவும் சாகக்கூடாது காதலிக்காமையும் சாகக்கூடாதுன்றான். இவர் வந்து காதல் வந்தால் சொல்லி அனுப்பி உயிரோடு இருந்தால் வருகிறேன், பேசுகிறதுக்கும் பாடுறதுக்கும் வேறையாகிறான் கதாநாயகன். பேசும்போது வசனம் பேசும்போது என் வசனத்தை பேசும்போது வேறு பேசுகிறான், பாட்டு பண்ணால் வேறு பாடுறான். என்னடா இது, நான் போய் அவர்கிட்ட சொன்னேன் சார் இது மாதிரி எனக்கு வந்து சரியாக இல்லை அது. ஆனால் அவர் என்ன சொன்னார், இல்லைப்பா பாட்டுனா அப்படி தான் இருக்கும் அப்படின்னாரு. இல்லை பாட்டு என்பது ஒரு எமோஷனு, ஒரு எமோஷனுங்க அது, அது அப்படி தான் இருக்கும், அதுதான் ஹிட் ஆகும் அப்படின்னு. இப்போ டேலியாகல எனக்கு, சரி ஓகே நீங்கள் நீ கவிஞராச்சு இசையமைப்படுறாச்சு நீங்கள் பண்ணுங்கன்னு அந்த ஒரு பாட்டு வந்தது. அந்த பாட்டு வந்து மிக அற்புதமான பாட்டு, அது இன்னி வரைக்கும்லாம் கெட்ட நேரம் எனக்கு கொண்டு மனசுக்குள்ள அந்த உருவத்தில் இருந்துமே இருக்குது. ஏன் நான் வந்து நிகழ்ச்சிகளுக்கு வரதில்லைன்னா வந்து இந்த யுகபாரதி கொடுத்த உடனே சொல்லிடலான்ட்டு. ஏன்னா நேற்று சொன்னார் நான் யுகபாரதி, ஏன்னா நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக நினைக்கிறேன் நல்லா நினைக்கிறாங்க, நான் ஒரு உண்மையை சொல்லிடுறேன் நான் இப்போது, அது முக்கியமான உண்மை தான் அது. அது யுகபாரதி கூட்டத்தோடு அதில் சொல்லிடலான்ட்டு தான் எனக்கு நான் வந்தேனே. நேற்று கூட சொன்னார் அவர் சினிமாவில் வந்து நான் நல்ல கண்ணு ஜனாதான் அப்படின்னா, இது ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. நல்லவர் நல்லவர் சொல்லி சினிமாவில் ரொம்ப நல்லவர் வந்து நல்ல கண்ணு வந்து யாருன்னா இவர் தான் அப்படின்னு. நான் உண்மையை சொல்லிடுறேன், நான் வந்து முன்னாடி வந்து ஸ்கூல் முடித்த பிறகு இந்த இந்த மெட்ராஸில் ஒரு வட்டத்தில் திமுக இளைஞர் அணி செயலாளர் நான். அப்போ மெட்ராஸ்லேயே வந்து பெரிய இளைஞர் அணி கூட்டம் இன்று தான், நான் ஒரு இளைஞர் அணி செயலாளர். என்னுடைய தொழில் வந்து தெரியும், நிறைய பேருக்கு தெரியாங்க, தோழர்லாம் இருக்காங்க, பட்டாணி கடை வைப்பது அல்லது சாராய கடை வைப்பது, இது ரெண்டும் வேறு தவிர வேறு எதுவுமே இல்லை. அதில் முழுக்க சாராயம் வைப்பது தான் என்னுடைய தொழில், குடும்பத்தோடே கூட கடைசியாக கூட ஒரு நான் வந்து இளைவனின் கட்டுரைகள் தோழர்லாம் சந்தித்து பேசி கொஞ்சோண்டு மாறும்போது ஒரு ஒயின் ஷாப் தான் ஏலம் எடுக்க போனேன். அப்போ தான் டிஎஸ்எஸ் மணி சொன்னேன்னா இதெல்லாம் பேசுகிற ஏலம் எடுக்க போகிறேன் போய அப்படின்னு சொல்லி சாராய கடை ஏலம் எடுக்க போனவரை துரத்தி நான் சினிமாவுக்கு வந்தேன். நான் அங்கேருந்து தான் வந்தாள், அதுவும் ஏன்னா நான் எனக்கு ஒரு கில்ட்டி என்னென்னா இதுவாக இருந்தாலும் பரவாயில்ல யார் வேணாலும் செய்யலாம் இதில் என்ன யாரும் சினிமா எடுக்கலாம். என்ன எனக்கு ஒரு சின்ன கில்ட்டின்னா அப்போ நான் டிஎம்கே இளைஞன் செயலாளர் இருந்தேன் இல்லையா, அப்போது உள்ளே என்ன கருத்து இருக்கும், எம்ஜிஆர் பிரிஞ்சிருக்கிறார், சினிமாக்காரன் வந்து கட்சி உடச்சிட்டான்ப்பா
அப்படின்னு ஒரு மைண்டில் இளைஞர்கள் மைண்டில் அப்படி இருக்குது. சினிமாக்காரன் வந்து கட்சி வச்சுனா சினிமாக்காரனாலே பிடிக்காது அப்படி ஒரு சுச்சுவேஷன். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மனசு சொல்லிடுறேன். இப்போ ரோட்டில் ஷூட்டிங் நடந்துருக்குது, ஒரு தடவை ரோட்டில் கேமரா வச்சு ஒரு ஷூட்டிங் நடக்குது. நம்ம நடிகர் ஷூட்டிங்கில் இருக்கிற எல்லா வேலை செய்கிறோம்னு சினிமாக்காரன் பெரிய தயாரிப்பாளர் போடுறது பெரியால் பொண்ணுன்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்போது நான் ரோட்டில் நடந்து வரேன், எதிர்க்க கேமரா இருக்குது, அங்கேருந்து இப்படி கை காட்டுறாங்க, அதுவே எனக்கு கோவம் வருது. என் கூட ஒரு 10 பேர் இருக்காங்க, எப்பவுமே எங்கள் டீம் பெரிய டீம் அது, ஒரு 10 பேர் இருக்காங்க. நேரம் கேமரா நோக்கியே வந்தேன்னா, சார் வரும் போய் அப்படின்னா, சரி எடுறா கேமரா அப்படின்னு நான் வந்து நான் சொன்ன உடனே, ஏன் ரோட்டில் நீ கேமரா வச்சுருக்கிற, என்ன ஓரம் பண்ணுற, நீ போட ஓரம் அப்படின்ட்டு நான் தகராறு பண்ணேன். உடனே எல்லாம் அடிக்க போனாங்க அவரை, ஏய் அவன் அடிக்காத கேமரா ஓடுறான் அப்படின்னு. அப்படி இவ்வளோ தூரம் வந்து மோசமான ஆன்டி சினிமாவாக நான் இருந்துட்டு அதுக்கப்புறம் சினிமாவோட நான் வந்திருக்கிறேன். ஏன்னா எங்கே ரோட்டில் ஷூட்டிங் வந்தாலும் என்ன மாதிரி யாரும் இருப்பானோ அப்படின்னு அது அச்சு எனக்கு இன்னி வரைக்கும் ஷூராகவே இருக்குது. நான் இவ்வளோ தான். யுகபாரதி வந்து ஒரு கோட் பண்ணுறாரு, என்ன உள்ள என்ன கோட் பண்ணுறாருன்னா, ஒரு சூழல் வேணும் நல்ல ஒரு கவிஞர் வரத்துக்கு அப்படின்னு கோட் பண்ணுறாரு. நல்ல விஷயந்தான். அவர் வந்து ஒன்று சொன்னார், முதல் பாட்டு எழுதிட்டு 10 மாதமாக யாரும் கூடவே இல்லை அப்படின்னு. நான் எனக்கே அது ஒரு இதாக இருந்துச்சு. இப்போ நானும் கூப்பிடல, ஏன் நானும் அப்போ படம் எடுத்துன்னு இருக்கிறேன். ஒருவேளை என்ன சொல்கிறாரான்னு கூட எனக்கு சின்ன ஃபீலிங். அப்போ நான் கால் செக் பண்ணிக்கிறேன், யுகபாரதி தான் நான் கூப்பிடல, நான் சரியாக தான் இருந்திருக்கேன். எப்படின்னா ஒரு விஷயம், ஈ படம் முதல் படத்தில் என்ன சொல்லிட்டார் வைரமுத்து சார், ஒரு படத்துக்கு கேமரா முன்னாடி ஃபுல் படம் பண்ணுறான், மியூசிக் ரேட்டு ஃபுல்லாக பண்ணுறான், எல்லோரும் பண்ணுறான், இல்லை கவிஞர் ஒருத்தனாக தான் எழுதணும், அப்போ தான் நல்லா வரும் பாட்டுன்னு. சரி நடம் சரி அதை முடிச்சு ஈயும் போது இதை நான் செஞ்சது 40 வருஷமாக வந்து நான் இது மெரினா பீச்சில் தான் விளையாடி இருக்கிறேன், வளர்ந்துருக்கிறேன். 40 வருஷமாக ஒருத்தர் வந்து கவியரை நடத்துகிறார், அலைகள் 1000 சொல்லிட்டு ஒரு கவியரங்கம் பொன்னடியான்னு. நாங்கள் விளையாடுகிறேன் தவிர அந்த கவியரங்கு நான் போனதே கிடையாது. யாரோ ஒருத்தர் பண்ணிருக்கிறாரன் பாப்பில் 40 வருஷமாக செய்கிறாரங்க ஒருத்தர், ஏ 40 வருஷமாக ஒருத்தர் செஞ்சிருந்தா நான் சினிமா உள்ளே வந்துட்டேன். இப்போ அவரை கூடுவோம் இப்போ அவர் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டேன். அவர் எனக்கு தெரியாது, ஆனால் பக்கத்தில் தான் விளையாடிருக்கேன். அவரை கூப்பிட்டு சார், இந்தமாதிரி நான் ஜனநாதன், அங்கே தான் சார் விளையாடுதேன், நீங்கள் ஒரு பாட்டு எழுதுங்க அப்படின்னு. நான் உன்னை பார்த்ததே இல்லையே நேரில் சார், நானும் எனக்கும் அதில் பெரிய இது இல்லை சார். ஏன்னா அவர் ஒரு பாட்டு எழுதினார். அதன் பிறகு அந்த படத்தில் வந்து விவேகா ஸ்நேகனும் நாமத்துக்குமார் மூணு பேர் எனக்கு யாரும் அறிமுகமே கிடையாது. யாரும் எனக்கு ஒன்றுமே தெரியாது, அவங்களுக்கும் என்ன தெரியாது, யாருக்கும் தெரியாது. மூணு பேரையும் கூப்பிட்டு ஒரு பாட்டு எழுதுங்க அப்படின்னா மூணு பேரும் எழுதினாங்க. அதுதான் அறிமுகம். அதில் உங்களை கூட விட்டேன்னா, ஏன்னா அதில் ஒரு பாட்டு கூட வேண்டியதான். அப்போ வந்து என்னுடைய தோழர் ஒருத்தர் பரிணாமன் சொல்லிட்டு சிபி பார்ட்டியில் இருக்கார், அவர் கச்சேரிகள்லாம் இப்போ பாடுவார், எழுதியே பாடுவார். அவர் வந்து ஒரு நாள் சொன்னார், தோழர் எனக்கு 60 வயசு ஆச்சு, அறுதான் கல்யாணம் வைக்க சொல்கிறாங்க, என்ன ஒன்று சினிமாவில் பாட்டு எழுதுன்னு வந்தேன், ஒரு பாட்டும் கிடையில அப்படின்னு. நான் தான் டயர்ட் எழுதுங்க, நீங்கள் எழுதுங்க ஒரு பாட்டு. நான் அவர் ஒரு பாட்டு கொடுத்தேன். அந்த பாட்டு கொடுத்தோன்னு தேவை அதுக்கு பக்கத்தில் இருந்தார். பாட்டு கொடுத்தோன்னா இப்போ அந்த பாட்டை நீங்கள் எழுதுங்களேன்ட்டு 100 பாட்டு அவர் கொடுத்தார். அப்போ தான் தெரிஞ்சது எனக்கு, அது எனக்கு அந்த கான்சியஸ் இல்லாமல் இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் இளைஞர் வந்து எவ்வளோ இங்கேருந்து வந்து எவ்வளோ போராடி இப்போ யுகபாரதி ஆகி வரணும்னா எவ்வளோ பெரிய ட்ராவலுங்க அது, எவ்வளோ பெரிய ட்ராவல் அது. அந்த ட்ராவலில் இவ்வளோ பேர் மத்தியில் இருக்கிறார் அவர், அது ரொம்ப மகிழ்ச்சி. யுகபாரதி புத்தகம் நான் படித்தேன், குறிப்பாக அந்த முன்னுரைகள்லாம் நிறைய படித்தேன். சூழல் சரியில்லை, அதாவது காலகட்டத்தை பிரிக்கிறீங்க, ஒரு முழுமையான ஒரு முழுமையான ஆள் இல்லை. நான் பார்த்து சும்மா பாட்டு எழுதுறாங்க, நிறைய பேர் பாட்டு கேட்டு வந்து நேர்கிறாங்க பாட்டு கேட்டு. என்னுடைய அஷ்டன் ஒருத்தன் மணின்னு அக்கு படத்தோட டைரக்டர், இப்போ டைரக்டர் ஆகிட்டான். அவன் என்ன பண்ணான், ஒருத்தன் பாட்டு கேட்டு வந்தார், பாட்டு எழுதணும் சார், சரியா அப்படியா சொல்லிட்டு என்ன சொன்னார், இந்த சீராப்புரணத்தில் ஒரு இடம் வருதுன்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னான். சீராப்புரணமா அது என்ன அவனுக்கு தெரியல, சீராப்புரணம் தெரியல, வேறு எந்த கோணார் தமிழோட தெரியல அவனுக்கு.
இல்லையா தமிழே தெரியல உனக்கு பாட்டு பாடுறதுன்னு எல்லோரும் கிளம்பி வந்துருக்கிறீங்க அப்படின்னு அவன் என்ன பண்ணான், வரவனு பூரா எப்படி இன்ட்ரி பண்ணான், வரவனு பூரா எப்படி இன்ட்ரி பண்ணான், இப்படி தான் சார் பண்ணோம் அப்படின்னா எல்லோரும் பாட்டு எதுவும் சார் அப்படின்னு தமிழ் எப்படி இப்போ இதாக முடியும். அதில் தான் தேசா சார், நீங்கள் எஸ் ஏ ராஜ்குமார் சார் கூட சொல்லியிருக்கிறீங்க, இவங்களாம் பெரிய பங்காற்றிருக்காங்க. அந்த பங்கெல்லாம் முக்கியமானது, மிக முக்கியமானது, அது வெளியே தெரியாமல் இருக்குது. அந்த பங்கு நானும் கொஞ்சோண்டு செஞ்சுருக்கேன், தொடர்ச்சியாக செய்யணுன்றது உங்களுடைய கட்டுரை வந்து புத்தகம் வந்து என்னை உணர்ந்துச்சு, அதை நான் ஃபாலோ பண்ணுவேன். அது எனக்கும் கிடைச்ச பாடமாக நான் நினச்சிக்கிறேன். அப்புறம் வாழ்த்தணும் அப்படின்னு நினச்சா நான் என்ன வாழ்த்துன்னு நினைக்கிறேன்னா, உங்களை எம்ஜிஆர் ரோட்டில் சொல்லியிருக்காரு, நான் முதலமைச்சர் ஆகிட்டேன், இந்த சேருக்கு வந்து நாலு கால், அதில் மூணு கால் எதோ தெரியல, ஆனால் ஒரு கால் பட்டு கொடு கல்யாணம் செஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாலு காலில் ஒரு கால் இப்போ ஒரு கவிஞனாக இருக்கிறான்னா ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி சிஎம் ஆக முடியும்னா, அவர் இருந்தது இவர் சிஎம் ஆகிறதுக்கு இல்லை, இவர் சிஎம் ஆனார், அவ்வளோ பெரிய இம்பேக்டை கொடுத்த ஒரு கவிஞன் இல்லையா, அதை போல் பட்டுக்கோட்டை போல் நீங்கள் வரணும் அந்த கூறி விழுப்புறேன்.